ఎస్ దేవచనమే వి ఆర్ సీయింగ్ కంటిన్యూస్ వద ప్రీచర్స్ எல்லாருமே ஒரே விஷயத்தை தான் நம்ம சபைக்கு போதிச்சிட்டு இருக்காங்க என்னன்னு நீங்க நோட் பண்ணி பாத்தீங்களா ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வைத்த ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு உங்க மேல இருக்கு ஆமென் ஆபிரகாமுக்கு வைத்த அனைத்து ஆசீர்வாதங்களும் உங்க மேல இருக்கு ஆல் தி பிரீச்சர்ஸ் கண்டினியூஸா ஒரே தீம தான் பேசிட்டு இருக்காங்க அப்படினா என்ன ஆவியானவர் உங்ககிட்ட சொல்ல விஷயமே அதுதான் ஆபிரகாமுக்கு வைத்த ஆசீர்வாதங்கள் நம்ம பாத்தோம் காலையில உன்னை பெரிய ஜாதியாக பெரிய ஜனாங்கமாக மாற்றுவேன் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை என்ன பண்ணுவார் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு விரோதமாக பேசுறவர்களை அவர் பார்த்து கொள்வார் you don't have to worry about anything ஏந்திர பகேனு சிந்தே பட அவசிய நமக்கு இல்ல யாக்கந்தே தேவரு ஹேளிதாரே ஆபிரகாமன ஆசீர்வாதவு நிமகே கிறிஸ்தனಲ್ಲಿ டபுள் டைம் ஆமென் 1 டைம் அல்ல 2 டைம் அல்ல டபுள் டைம் நீ கிறிஸ்தனಲ್ಲಿ இருவாக கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருக்கும்போது ஒரு மடங்கு இல்ல தேவ ஜனமே ரெண்டு மடங்காக ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் ஆமென் ஆபிரகாமுக்கு 40 ஆசீர்வாதங்கள்னா இன்னைக்கு உங்க மேல எவ்ளோ எவ்ளோ 80 டபுள் டபுள் பிளெஸிங்ஸ் ஆண்டவர் வைத்திருக்கிறார் இந்த வரிகளை உணர்ந்து நாம பாடலாமா கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் எப்படி உடைஞ்சிச்சு கல்வாரி சிலுவையில நீங்க நீங்க எதாச்சும் பண்ணீங்களா போயிட்டு ஆண்டவரே நான் கொஞ்ச நேரம் சிலுவையில தொங்குறேன்னு தொங்குனீங்களா நத்திங் நம்ம எதுவுமே பண்ணல நாம விசுவாசிச்சா அது போதும் ஆமென் இஃப் யூ பிலீவ் நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீங்க when you believe நீங்க நம்பினா போதோ தேவ ஜனமே கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் இன்னைக்கு நீங்க சபிக்கப்பட்டிருக்கீங்களா you are blessed when you believe in jesus you are blessed ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு பிள்ளையா இருக்கிற உங்க தலை மேல இருக்கு ஆராதிப்போமா come on கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் வைத்திய நீ
ಸ್ತುತಿಗೆ ಪಾತ್ರನಿವೆ, ನೋವಿಗೋ ವೈದ್ಯನಿವೆ, ನನ್ನ ಸ್ತುತಿಗೆ ಪಾತ್ರನಿವೆ, ಬಲವೆಲ್ಲ ನೀವೆ ಅಯ್ಯ, ನನ್ನ ಇಷ್ಟವು ನೀವೆ ಅಯ್ಯ. ಹೇಳಿ ಎಲ್ಲರೂ, ಬಲವೆಲ್ಲ ನೀವೆ ಅಯ್ಯ, ನನ್ನ ಇಷ್ಟವು ನೀವೆ. ದೊರಕಿತಯ್ಯ ಅಬ್ರಹಾಮ ಆಶೀರ್ವಾದ.
சாபம் அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் நாட் அன் ஆர்டினரி திங். சாபம் அது ஜெனரேஷன் ஜெனரேஷனாக தொடர்ந்து வரக்கூடிய ஒரு விஷயம். வாட் எவர் யுவர் பேரண்ட்ஸ் ஹேவ், இன்னைக்கு நீங்கள் டாக்டர்ஸ் கிட்டே போனீங்கன்னா கூட, ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வச்சு டாக்டர் கிட்டே போனீங்கன்னா டக்குன்னு அவங்க கேட்குறது என்ன, நம்ம அப்பாகே இத்தா, நம்ம அம்மாகே இ பெயின் இத்தா, அப்படின்னா நிம்முகு பருத்தே. உங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சுன்னா, உங்கள் அம்மாவுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கும் இருக்கும். ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வரும்போது நீங்கள் அந்த செயினை பிரேக் பண்ணுவீங்க. ஆமென். When you are in Christ, you will be the generational curse breaker. உங்களோடு அந்த சாபத்தின் கட்டுகள் முடிய போகுது. ஆமென். ஸோ இத்தனை வருஷம் ஜெனரேஷன் ஜெனரேஷனாக இருக்கிற வியாதிகள், இருக்கிற சாபங்கள் அத்தனையும் ஆண்டவர் உங்கள் மூலியமாக உங்கள் ஜெனரேஷனை பிரேக் பண்ண போகிறாரு. அது உங்கள் பிள்ளைகளுக்கு வராது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இட் வில் நாட் டச் யூ, இட் வில் நாட் டச் யுவர் சில்ட்ரன். ஆமென். பாடுவோமா? கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, அப்ரகாமின் ஆசீர்வாதங்கள் எனக்கு கிடைத்ததையா, அப்ரகாமின் ஆசீர்வாதங்கள் எனக்கு கிடைத்ததையா. மகிழ்வேன் அப்பா சமூகத்தில்